Hello friends, welcome to Gokul Thinking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோல்கொப்பா பானி பூரி. அதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க கடையில. வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சிம்பிளா வீட்லயும் பிள்ளைகளுக்கு எழுத்தியா செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து குக்கர்ல போட்டு வேக வச்சுக்க போறேன். கேரட் துருவி எடுத்திருக்கேன். ரெண்டு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி இலை கொஞ்சம் போல கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன். ஓமம் இதை ஆல்ரெடி வீடியோல போட்டிருப்போம். அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், சும்மா இந்த அளவுக்கு போதுங்க. புதினா ஒரு எலுமிச்ச சைஸ்ல, வெல்லம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ், புளி. இந்த நாலு ஐட்டம் எதுக்காகனா இதை வச்சு நம்ம பானகம் செய்ய போறோம். அதாவது பானி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமா உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பூரி, கோல்கொப்பா பூரி. இது வந்து நான் வீட்டில் செய்ய எனக்கு டைம் கிடைக்கல, பையன் வேணும்னு சொல்லி இடம் முடிச்சிட்டு இருந்ததுனால நாங்கள் கடையில இருந்து ரெடிமேடா வாங்கிட்டோம். வாங்க செய்யலாம். இப்ப நம்ம அரைச்சிடலாம். புளி, பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்றப்ப சேர்த்துக்கோங்க. புதினா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துடலாம். பல பல இருக்குன்னு பாக்காதீங்க. என் பையன் குழந்தையா இருக்கும் போது ஜாரை உடச்சிட்டியா, அதனால இதை புதுசு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். மிக்சி பழசுதே, ஜாரு புதுசு. நல்லா அரைப்பட்டுருச்சு, இதை சேர்த்துடலாம். கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் துவப்பு, கொஞ்சமா இனிப்பு. அதுதான் நம்ம செய்யற பானகம். கொஞ்சம் மிக்சர்ல தண்ணி ஊற்றி அலசிடலாம். அலசிட்டு சேர்த்துக்கலாம். வெள்ளம் வந்து நல்ல மாதிரி பிடிச்சு எடுத்திருக்கேன். மிக்சியில போட வேண்டாம், அதுல கரைஞ்சிருவோம். அவ்வளவுதாங்க, நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு லைட்டா வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்ப டேஸ்ட் பார்க்க சொல்லுவோம். டேஸ்ட் பாருங்க, செமையா இருக்கு. ஓகே, உருளைக்கிழங்க ரெடி பண்ணிடுவோம். கொஞ்சம் உருளை இது கொத்தமல்லியில தூங்கணும். ரெடி. இந்த உருளைக்கிழங்கு பாருங்க, மூணு வேக வச்சு நல்லா வெந்துருச்சு. தோல் உரிச்சிட்டு இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து நான் நல்லா மசிச்சுட்டு கையிலே தான் மசிச்சுக்கிட்டேன். கொஞ்சமா சாட் மசாலா, கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். டேஸ்டா இருக்கும். அப்பதான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு, வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, ஓம் இந்த மாதிரி எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இங்க ஒரு வாழை பாருங்க, எனக்கு இங்கே நான் நிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். இது பேர் தான் அரேஞ்ச் பூரி. இதை நம்ம இப்போ என்னோட வீட்டுக்காரர் கொடுக்க போறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லுவார் டெஸ்ட் பீஸ் அவர் தான். டடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். நம்ம பானிபூரி கொஞ்சம் மேலே காமிக்குது பிளேட்டை. சூப்பரா இருக்கு. வாய் வரலையே, எங்க மாதிரி ஒட்டிருச்சோ. ஃபுல்லா இருக்குதா? நல்லா இருக்கு, டேஸ்ட் செம்மையா இருக்கு. இன்னைக்கு வீட்டுல ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சின்ன பசங்களுக்கு வெளியே வாங்கி கொடுக்கறது போல இங்கே வாங்கி வீட்டுல செஞ்சு சேர்த்து பண்ணுங்க, சாப்பிடுவாங்க நல்லா. ஓகே, அப்ப அருமைங்கிறீங்க. நல்லா இருக்கு, கடை போட்டுடலாம். வீடியோ டாப் டக்கரா வந்துருவான். வந்துடும். ஓகே, நான் கடை போட்டுன்னு சொல்லிட்டேன். இந்திக்காரங்களே தூத்துருவாங்க.